யாக்கோபின் கோபம். அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்ன இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன, என் தட்டுமுட்டுக்களை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர், அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கும் நடத்தியிருக்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, தீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். யாக்கோபு இயல்பாகவே அமைதியான குணமும் சாந்த சுபாவமும் உள்ளவர். ஆனாலும் லாபானுடைய வார்த்தைகளும் அவர் யாக்கோபுடைய தட்டுமுட்டுகளையெல்லாம் தடவி பார்ப்பதும் யாக்கோபுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. யாக்கோபு குணசாலியாக இருந்தாலும் இப்போது அவருக்கு கோபம் எழும்புகிறது. அவர் லாபானோடு வாக்குவாதம் பண்ணுகிறார். யாக்கோபு லாபானை நோக்கி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன என்று கோபத்தோடு கேட்கிறார். இதுவரையிலும் அமைதியாக இருந்த யாக்கோபு இப்பொழுது கோபப்படுகிறார். தன்னுடைய உடைமைகளை எல்லாம் சோதனை பண்ணிய போது யாக்கோபு அமைதியாக இருந்தார். தேவன் தன்னோடு கூட இருக்கிறார், அதனால் தான் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை என்னும் எண்ணம் யாக்கோபிற்கு வருகிறது. லாபானின் கூட்டத்தார் அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் யாக்கோபு அவரோடு பயமில்லாமல் பேசுகிறார். யாக்கோபுடைய கோபமான வார்த்தைகளுக்கு லாபானால் பதில் சொல்ல முடியவில்லை. யாக்கோபுடைய கோபமும் குறையவில்லை. அவர் லாபானை நோக்கி, என் தட்டுமுட்டுகளையெல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர், அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்தீர்க்கட்டும் என்றும் கோபத்தோடு சொல்லுகிறார். பிரச்சனைகள் வரும்போது பொதுவான நபர்கள் பிரச்சனைகளை விசாரித்து தீர்ப்பு கூறுவது கிழக்கு தேசத்து வழக்கம். கடந்த 20 வருஷ காலத்தில் ஆரானில் லாபான் தனக்கு செய்த அநீதிகளையெல்லாம் யாக்கோபு விவரித்து கூறுகிறார். யாக்கோபின் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது, ஆகையினால் இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்கிறது. யாக்கோபு தன்னுடைய மனைவிகளோடும் உடைமைகளோடும் தன் வழியே போகிறார். யாக்கோபுடைய மனச்சாட்சி சுத்தமாயிருக்கிறது. அவர் இதுவரையிலும் லாபானுக்கு உண்மையாய் வேலை செய்திருக்கிறார். அவர் லாபானை வஞ்சிக்கவில்லை. யாக்கோபு லாபானுக்குரியதை இதுவரையிலும் திருடவும் இல்லை. யாக்கோபு 20 வருஷங்களாய் லாபானிடத்தில் இருக்கிறார். யாக்கோபு லாபானோடு கூட இருந்த இந்த 20 வருஷ காலத்தில் லாபானுடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. யாக்கோபு லாபானுடைய மந்தையின் கடாக்களை தின்னவில்லை. யாக்கோபு ஆரானில் 2 தடவை 20 வருஷ காலம் இருந்தார் என்று வேத பண்டிதர்களில் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. யாக்கோபு பீருண்டதை லாபானிடத்திற்கு கொண்டு வரவில்லை. யாக்கோபு அதற்காக உத்தரவாதம் பண்ணினார். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் லாபான் யாக்கோபின் கையில் கேட்டு வாங்கினார். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் யாக்கோபை பட்சித்தது, நித்திரை யாக்கோபின் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் யாக்கோபு லாபானுக்கு பாடுபட்டார். யாக்கோபு 20 வருஷ காலமாய் லாபானிடத்தில் இருந்திருக்கிறார். அவர் லாபானுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆனால் லாபானோ யாக்கோபுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கவில்லை. லாபானுடைய துஷ்ட குணத்தை நினைத்து பார்க்கும்போது யாக்கோபுக்கு கோபம் வருகிறது. கிழக்கு தேசங்களில் மேய்ப்பர்கள் வாரக்கணக்கில் வீட்டை விட்டு வெளியேறி
வனாந்திரமான இடங்களில் தங்களுடைய மந்தைகளை மேய்ப்பார்கள். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் அவர்களை பட்சிக்கும். நித்திரை அவர்கள் கண்களுக்கு தூரமாயிருக்கும். யாக்கோபு லாபானை நோக்கி, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என்று கோபத்தோடு சொல்லுகிறார். யாக்கோபு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை இதுவரையிலும் கவனமாக செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய வேலையில் ஒருபோதும் கவனக்குறைவாக இருந்ததில்லை. யாக்கோபு தன்னுடைய வேலையில் உண்மை உள்ளவர். அவர் கண்ணியமான சுபாவம் உள்ளவர். யாக்கோபு லாபானை வஞ்சித்து அவருடைய கடாக்களில் ஒன்றையும் புசிக்கவில்லை. யாக்கோபு கடினமாக உழைக்கக்கூடியவர். வெயிலும் குளிரும் அவரை பட்சித்தது. அவர் நித்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் லாபானுடைய மந்தையை மேய்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் லாபானோ யாக்கோபின் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். லாபான் மோசமான எஜமானுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். துன்மார்க்கமான எஜமான்களிடத்தில் நீதி இருக்காது. அவர்கள் தங்களுடைய வேலைக்காரரை அநியாயமாய் நடத்துவார்கள். இப்படிப்பட்ட எஜமான்கள் தங்களுக்கு கீழே வேலை செய்கிற வேலையாட்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களிடத்திலிருந்து அதிகமாக வேலை வாங்குவார்கள். யாக்கோபு ஆடுகளை மேய்க்கும் போது லாபான் களவு போன ஆடுகளை அவரிடத்திலிருந்து கேட்டு வாங்கினார். லாபான் யாக்கோபுக்கு கடினமான எஜமானாக இருந்தாலும் கர்த்தர் யாக்கோபுக்கு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். லாபான் யாக்கோபை துன்புறுத்த நினைத்தாலும் கர்த்தர் யாக்கோபை பாதுகாக்கிறார். லாபான் யாக்கோபை வெறுமையாக அனுப்பிவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். கர்த்தரோ யாக்கோபை அதிகமாய் ஆசீர்வதித்து திரளான ஐஸ்வர்யத்தோடு அனுப்புகிறார். யாக்கோபு லாபானோடு வாக்குவாதம் பண்ணும்போது கர்த்தர் தன்னோடு கூட இருப்பதையும் அவர் லாபானை கடிந்து கொண்டு எச்சரித்ததையும் தெளிவுபடுத்துகிறார். யாக்கோபு லாபானை நோக்கி, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். யாக்கோபு தேவனை பற்றி சொல்லும் போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் இப்போது மரித்து போனார். அவர் இப்போது பரம தேசத்தில் இருக்கிறார். ஈசாக்கோ இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இந்த பூமியில பரதேசியாய் சஞ்சரிக்கிறார். ஈசாக்கு கர்த்தர் மீது பயபக்தியாய் இருந்து தன்னுடைய இருதயத்திலே கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுகிறார். நாம் கர்த்தர் மீது பயபக்தியாய் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். லாபானுக்கு கர்த்தர் மீது பயம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு கர்த்தர் மீது பக்தி இருக்கிறதா என்பது தெளிவாக தெரியவில்லை. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நாம் கர்த்தர் மீது பயபக்தியாய் இருக்கும் போது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய சிறுமையையும் கைப்பிரயாசத்தையும் நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நம்மை தொடுகிறவர்கள் கர்த்தரை தொடுகிறார்கள். நமக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது என்பது இயலாத காரியம்.